ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முக்கால்வாசி ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கக்கூடாது ஆனாலும் நிறைய பேர் தான் ப்ரிஃபரபிளாக கொடுக்குறீங்க ஸோ அவங்கெல்லாம் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் நீங்கள் குழந்தைக்கு ஸ்மார்ட் ஃபோன் தரதுக்கு முன்னாடி இந்த செட்டிங்கை கண்டிப்பாக மாற்றிட்டு கொடுங்க இதை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக பண்ணுறீங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க தெரியாத நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்றேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்ப வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை இன்க்ளூட் பண்றாங்க இல்ல அப்படின்னா ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா நைட் மோடுன்னு ஒன்று இருக்கும் சப்போஸ் உங்க போன்ல வந்து இந்த ப்ளூ லைட் ஃபில்டர் இல்லைனா கூட நிறைய பிளே ஸ்டோர்ல இப்ப ஆப்ஸ் இருக்கு தனியா அது கூட நீங்க போட்டுக்கலாம் ஆக்சுவலி இதை வந்து எப்பயுமே எனேபிள் பண்ணிக்கோங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் எல்லோஷா மாறும் இது பண்ணீங்கன்னா இது இன்னொரு போன்ல எடுக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது பட் நீங்க உங்க போன்ல பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிம் ஆகுதுல லைட்டு ஆக்சுவலி இத பண்ணிட்டு அப்புறமா குழந்தைங்க கிட்ட கொடுங்க குழந்தைங்களுக்குன்னு இல்ல மோஸ்ட்லி பெரியவங்களும் இதே மாதிரியே வச்சு யூஸ் பண்ணலாம் நைட் மோட்லே அண்ட் முக்கியமாக வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கல்ல நிறைய பேருக்கு இந்த கண்ணில் பொ பொறை வந்துடுச்சு அப்படி சொல்லுவாங்க கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ப்ளூ லைட் ஃபில்டரை வந்து எனேபிள் பண்ணிட்டு தான் அவங்க ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணணும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட அதை செய்ய மாட்டாங்க அதனால தான் அதை வீடியோவாக பண்ணணும்னு நினைச்சேன் ஏன் இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன் ரொம்ப குட்டி வீடியோ தான் கடைசி வரி பாருங்க ஆக்சுவலி ப்ளூ லைட் ஷார்டஸ்ட் வேவ் இது ஸ்பெக்ட்ரம்ல படித்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும் இல்லைனாலும் அடையும் அந்த ப்ளூ லைட் அண்ட் அதோட எனர்ஜி லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் இந்த ப்ளூ லைட் வந்து ஃபோனில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டெய்லியும் சன்லைட்டில் வர ப்ளூ லைட் தான் ரொம்ப ஜாஸ்தி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஃபோன்லேருந்து இருந்து வர ப்ளூ லைட்டை விடவும் ஜாஸ்தியாவே வெளில வரும் அது மட்டும் இல்ல எல்இடி லைட் இந்த மாதிரி ப்ளூ லைட் இருக்கு அந்த ப்ளூ லைட்ட வந்து ஹியூமன் ஐயால பிளாக் பண்ண முடியாது நம்ம கருவிழி இருக்குல்ல அதுல ப்ளூ லைட் பட்டுது அப்படின்னா நிறைய லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் இது வந்து காலம் போக போக நம்மளோட கண் பார்வை வந்து சுத்தமா போற அளவுக்கான ஆபத்துடையது சண்டை விட போன்ல கம்மியா தானே இருக்கு அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேப்பீங்க நம்ம இப்பெல்லாம் வெளியில போறதை விட நம்ம போன் யூஸ் பண்ற நேரம் தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அதனாலதான் இதை வந் இந்த செட்டிங் எனேபிள் பண்ண சொல்றேன் உங்க ஐஸ் ஸ்ட்ரெயின் ஆகாம இருக்கும் உங்க ஐஸ் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணாது அண்ட் இந்த ப்ளூ லைட்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அது வந்து மெல்லோட்டின் அது வந்து ஸ்லீப் இன்டியூசிங் ஹார்மோன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கம் வர்றதுக்கு ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும் அது பேர் தான் மெல்லோட்டின் அதோட ப்ரொடக்ஷனை வந்து நம்ம பாடியில் டிக்ரீஸ் பண்ணும் குறைய ஆரம்பிக்கும் நம்ம இந்த ப்ளூ லைட் நிறைய பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நான் ஸ்க்ரீன் டைம் பற்றி முன்னாடியே வீடியோ பண்ணியிருக்கேன் அதுலேயே சொல்லியிருப்பேன் நைட்டு படுக்க போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கண்டிப்பாக டைம் குழந்தைங்களுக்கு தரக்கூடாது முக்கவாசி பெரியவங்களுக்கும் கிடையாது குழந்தைங்கள்த வந்து ஃபாலோ பண்றது ரொம்பவே ஈஸி பெரியவங்கள்த விட ஏன்னா நம்ம ரொம்ப பழகிட்டோம் நம்மளும் ஃபாலோ பண்ண அது ரொம்ப நல்லது சோ நைட் வந்து இந்த ப்ளூ லைட் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் வர்றது கம்மியாகவும் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான் யூஸ்வலாவே நைட்டு வந்து எல்லா லைட்டையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனை வந்து குழந்தைங்க தரவே தராதிங்க அது வந்து அவங்க ஐய ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கும் பட் இதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மேன்செஸ்டர் ரீசென்ட்டா ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க எலியை வச்சு அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஆக்சுவலி ப்ளூ லைட் ஃபில்டர் ஆன் பண்ணீங்கன்னா எல்லோவாக ஆயிடும் ஸ்க்ரீனு அந்த எல்லோ கலர் கூட நம்ம ஸ்லீப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும் தூங்க விடாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எலிய வச்சு அது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னா நம்ம டேல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மஞ்சள் கலர் லைட் தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் தான் இந்த ப்ளூ லைட் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ நம்ம பாடிக்கு எப்படி தெரியும்னா பகல்னா எல்லோ கலர் வந்து ப்ரீடாமினா இருக்கும் அதே மாதிரி நைட்டுன்னா ப்ளூ லைட்டு இருக்கும் அதனால நமக்கு தூக்க பிரச்சனை எதுவும் ப்ளூ லைட்னால வராது நீங்கள் எல்லோ லைட் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக தூக்க பிரச்சனை வரும்னு இப்போ வரை கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அது வந்து பெரிய ப்ரூவன் ரிசர்ச் கிடையாது அதுவும் எளிய தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க இன்னும் ஹியூமனை வச்சு டெஸ்ட் பண்ணல அதனால இப்போ வரை நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இந்த ப்ளூ லைட் வந்து நம்ம கண்ணை கண்டிப்பாக பாதிக்கும் அது வரை நமக்கு தெரியும் நம்ம தூக்கத்தை கூட அடுத்த பட்சம் வச்சுப்போம் இந்த ப்ளூ லைட் வந்து கண்ணை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணுன்றது உண்மை அதனால்தான் நிறைய ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸஸ்லாம் வந்தது அதனால குழந்தைக்கு போன் தரீங்கன்னா இந்த ப்ளூ லைட் ஆன் கொடுங்க முக்காவாசி போன் தரத அவாய்டும் இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதை சொல்லுங்க நம்ம அடுத்த தலைமுறை வந்து எப்பவும் ஆரோக்கியமா வாழட்டும் நம்ம இந்த வயசுல இருக்கும் போது நம்ம போன் எல்லாம் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல ஆப்வியஸா அது வரவும் இல்லை அந்த அளவுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கிது நிறைய வீட்டில் இதை யூஸ் பண்ணுறீங்க அதனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணணும்னு நினச்சேன் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள் வீடியோ ஷேர் Thank பரவாயில்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேவ் அ கிரேட்டி